ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஎம். உங்கள் மூளைக்கும் ஒரு மிஷினுக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுத்து அந்த மிஷின் உங்கள் மூளைக்கு ஏற்றவாறு வேலை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அதை நம்புவீங்களா? அது உண்மைதாங்க. என்னடா அவன் லூசு மாதிரி உண்மைன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்களா? எஸ் உண்மைதான். அடா உண்மை உண்மைன்னு சொல்கிறியே, அது எப்படின்னு சொல்கிறான்னு சொல்கிறீங்களா? அதுதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு திறன். அட என்னடா நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரியாத மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம எல்லோரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட எந்திரன் முதல் பாக மூவியை பார்த்துருப்போம். அந்த மூவியில் சிட்டிக்கிட்ட டிவியை போடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே சிட்டி கொடுக்குறனு ஓடி போய் டிவியை தூக்கி கீழே போட்டு உடைச்சிரும். அப்போ தான் நம்ம ரஜினி சார் சொல்லுவாங்க, அதுக்கிட்ட டிவியை போடுன்னு சொல்லி சொல்லக்கூடாது, டிவியை ஆன் பண்ணுன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி இல்லைங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திறமை உள்ள ஒரு ரோபோட் கிட்ட டிவியை போடுன்னு சொன்னால், நம்ம சிட்டி மாதிரி குடுகுடுன்னு போய் டிவியை கீழே போட்டு உடைக்காமல் டிவியை ஆன் பண்ணுமாம். அதாவது மனிதர்களின் பாசைகளுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுமாம். அதுவும் நம்ம புதுசு புதுசாக என்ன பாசை பேசினாலும் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுமாம். என்னடா நீ இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க மெஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் முக்கியமான பகுதியாக மெஷின் லேர்னிங் கருதப்படுகிறது. இந்த ஒரு மெஷின் லேர்னிங் பயன்படுத்தி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படின்றத அதுவே வாட்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி தன்னைத்தானே அப்டேட் பண்ணி கொள்ளுமாம். இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே அனைத்து துறைகளிலும் தன்னுடைய கால் தடத்தை பறிச்சிக்கிட்டே வருது. வருங்கால உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத துறையே இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இதை பற்றின ஒரு முக்கியமான துறையை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க மருத்துவத்துறை. மருத்துவத்துறையில் இதுக்கு என்னடா வேலைன்னு கேட்குறீங்களா? அதாங்க நான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் சொன்ன மெஷின் ப்ளஸ் மூளை காம்பினேஷன்ஸ். நம்மள நிறைய பேரை பார்த்துருப்போம், கால் இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள, அவங்களுக்கு மிகவும் உதவியாக இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்க போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ் உண்மைதாங்க. நம்மளுடைய கணுக்கால் முழங்கால் மூட்டுகளுக்கு இடையில் மோட்டார்களை பொருத்தி அந்த மோட்டார்களில் உள்ள சென்சார்கள் மூலமாக நம்மளுடைய மூளையின் சிக்னல்ஸ், அதாவது நம்மளுடைய உடலின் செல்களின் செயல்பாடுகளை அந்த காலில் பொருத்தப்பட்டுள்ள மெஷின் லேர்ன் பண்ண வைத்து அதுவும் அதற்கு தகுந்தவாறு செயல்படுகிறதாம். அந்த ஒரு ஏஐ கால்கள் முதன்மையாக அதிக கடினத்தன்மை கொண்ட உலோகங்களான அலுமினியம் அல்லது டைட்டானியம் போன்றவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறதாம். இதோட மொத்த எடை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா 2.7 kg தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த கால்கள் கொஞ்சம் எரிச்சலை கொடுத்தாலும் போக போக பின்னடைவில் நல்ல ஒரு பலனை தரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்க இன்னைக்குரிய வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.